அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம ரெண்டு ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சிக்கன் மலாய் டிக்கா, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சிக்கன் கபாப். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் வந்து நான் ஒரு 450 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை இப்போது சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சிக்கன் கட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன். இது முருக மலாய் கபாப்ன்றதால ஒயிட்டாக தான் இருக்கும், ஸோ நான் வந்து ஏலக்காய் தூள் மட்டும் தான் சேர்க்குறேன், கரம் மசாலா சேர்க்கலை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். 1 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே யூஏயில் வந்து உங்களுக்கு அல்மராய் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருக் மலாய் கபாப்ன்றதால நான் ஸ்பைசஸ்லாம் அதிகமாக எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு ஸ்பைசி தான் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நான் ஓவர் நைட் இதை மேரினேட் பண்ண போகிறேன், நீங்கள் அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ்க்காச்சும் மேரினேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சாச்சு. நம்ம க்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி இதை வெளியில் எடுத்து வச்சுருங்க. பேம்பூ ஸ்கியூவர்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் தவால சும்மா ஃப்ரை பண்ணாலே போதும். 1 ஸ்டிக்கில் 3 இல்லாட்டி 4 மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். 2 ஸ்டிக் மட்டும் நான் உங்களுக்கு தவாலே ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்கியூவர் வந்து நான் ஓவனில் க்ரில் பண்ண போகிறேன். இப்போ 180 டிகிரியில் 15 மினிட்ஸ்க்கு 1 சைடு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்ரில் பண்ணிக்கலாம். இப்போ தவால கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு க்ரில் பண்ணுற மாதிரியே கிடைக்கும். 1 சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைட்ஸ்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகும். அவ்வளோதான் நம்ம தவ்வால் ஃப்ரை பண்ண முருக் மலாய் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஓவனில் வச்சது, இப்போ 1 சைடு நல்லா க்ரில் ஆயிடுச்சு, இன்னொரு சைடும் திருப்பி போட்டு க்ரில் பண்ணிக்கலாம். இது வந்து தவ்வால் ஃப்ரை பண்ண முருக் மலாய் டிக்கா, ரொம்ப யம்மியாக இருக்குது பார்க்க. இது கூட கார்லிக் சாஸ் அதுக்கப்புறம் குபூஸ் கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஓவனில் செஞ்ச டிக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப க்ரீமியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முருக் மலாய் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ ஜூஸியாக யம்மியாக இருக்குதுன்னு. நம்ம ஃப்ரை பண்ண டிக்காவில் கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக 1 பீஸ் பர்னிங் கோல் வைக்கிறேன், அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான்.
நம்ம சாப்பிடும்போது நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது சிக்கன் கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg மின்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் 1/2 teaspoon, சில்லி பவுடர் 2 teaspoon, கரம் மசாலா 1 teaspoon. ஜீரகத்தூள் 1/2 teaspoon, சாட் மசாலா 1 teaspoon. சாட் மசாலா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 teaspoon. நல்லா ஃபைனாக சாப் பண்ண 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை 1/2 cup சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் அனியன்ஸ் 1 cup சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 2 tablespoons ஃப்ரெஷ் க்ரீம். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா 2 tablespoons பிரெட் க்ரம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கபாப் வந்து பிடிக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு ஸ்டிக் இருந்தால் நீங்கள் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் வந்து கபாப் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கையாலே செஞ்சாலே அழகாக வந்துடும். இப்போ எல்லா கபாபும் செஞ்சாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் கிரில் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆகிறதுக்கே 10-15 minutes எடுக்கும். யூஸ்வலி நம்ம கபாப்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்ஸில் போய் தான் சாப்பிடுவோம். இனி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். சைட்ஸையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை இப்போ எடுத்துடலாம். இப்போ சுட சுட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக பர்னிங் சார்கோல் வச்சுக்கலாம். ஒரே 1 teaspoon ghee இல்லைன்னா ஆயில் ஊற்றிட்டு 5 நிமிஷத்துக்கு இது க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப் டோட்டலி ஆப்ஷனல் தான். இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப ஜூஸியான சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.